إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارد سهودر قلي نانقل ثلاثة الأصول مونر أدي بديقل إنرا إند نورد மூன்றாவது அடிப்படை சம்பந்தமாக நேற்றைய பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவதுதான் மூன்றாவது அடிப்படை. அதிலே நபி அவர்கள் சம்பந்தமாக சில விடயங்களை பார்த்துவிட்டு இறுதியாக சொன்னோம். நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு ஏவப்பட்டார்கள். அதற்கு பிறகு மூலநூலாசிரியர் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகின்றார், அதன் ஆதாரத்தை சொல்கின்றார், அதற்குரிய சட்டங்களை குறிப்பிடுகின்றார். அவற்றைத்தான் இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வல் ஹிஜ்ரத்து அல் இன்திகாலு மின் பலதி ஷிர்க் இலா பலதி இஸ்லாம். ஹிஜ்ரத் என்பது ஷிர்கான நாட்டிலே இருந்து இஸ்லாம் இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வது தான் ஹிஜ்ரத். எனவே ஷிர்க் நடக்கின்ற நாட்டிலிருந்து இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நாட்டுக்கு செல்வதுதான் ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையிலே வல் ஹிஜ்ரத்து ஃபரீதத்துன் அலா ஹாதிஹி அல் உம்மா மின் பலதி ஷிர்க் இலா பலதி இஸ்லாம். இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமை ஹிஜ்ரத் செய்வது. ஷிர்கான் நாட்டிலிருந்து இஸ்லாம் இருக்கின்ற நாட்டுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். வஹிய பாக்கியத்துன் இல அந்த தகூமஸா, மறுமை நாள் வரும் வரையில் ஹிஜ்ரத் தொடர்ந்து இருக்கும். ஹிஜ்ரத் என்பது நபி அவர்களுடைய காலத்தோடு முடிவடைந்தது அல்ல, மறுமை நாள் வரையில் இருக்கும் என்று மூலநூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு நாட்டிலே இஸ்லாத்தை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் அங்கே இருந்து நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான நாட்டுக்கு செல்வதுதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியப்படுகின்றது. ஒன்று, அவர் இருக்கக்கூடிய நாட்டில் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை அவரால் வெளிப்படுத்த முடியாது. இஸ்லாத்துடைய அடிப்படைகளை அவரால் வெளிப்படுத்துவதற்கு முடியாது. இதொரு காரணம். இரண்டாவது காரணம், அவர் அந்த நாட்டில் இருந்து செல்வதற்கு இஸ்லாம் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு அவரால் முடியும். எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் இருந்தால் அவர் கட்டாயமாக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அல்லது அவர் இஸ்லாம் இல்லாத நாட்டில் இருந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். எனவே இஸ்லா நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியம். யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது, நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு இடத்தில் இருந்தோம் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் கேள்வி கேட்பான். அங்கே அல்லாஹுடைய பூமி விசாலமாக இருக்கிறது, ஒரு இடத்தில் நீ நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் நடைமுறைப்படுத்த முடியுமான இடத்துக்கு நீ போக வேண்டும். எனவே மக்காவிலே முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத போது அவர்கள் அபிசீனியாவுக்கு போனார்கள். பிறகு மதீனாவுக்கு இரண்டாவது முறை ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நூலாசிரியர் ஹிஜ்ரத்துக்குரிய ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார். وَالدَّلِيلُ قَوْلُهُ تَعَالَى إِنَّ الَّذِينَ تَوَفَّاهُمُ الْمَلَائِكَةُ ظَالِمِي أَنفُسِهِمْ قَالُوا فِيمَ كُنْتُمْ. இவர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்களோ, அதாவது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட நிலையில் மலக்குமார்கள் எவர்களை கைப்பற்றுவார்களோ அப்படியானவர்களிடத்திலே அந்த மாணவர்கள் மலக்குமார்கள் கேட்பார்கள், ஃபீம குந்தும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், பூமியிலே உங்களுடைய நிலைமை என்ன, ஏன் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை. காலு குன்னா முஸ்தபஃபீன ஃபில் அர்த். அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் பூமியிலே பலவீனமானவர்களாக இருந்தோம், பூமியிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை மற்றவர்கள் பலவீனப்படுத்தி விட்டார்கள்.
قالوا ألم تكن أرض الله واسعة الله تعالى உடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா என்று அந்த வானவர்கள் மலக்குமார்கள் கேட்பார்கள். மரணிக்கின்ற தருவாயிலே ஒருவர் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்துவிட்டு ஷிர்கான இடத்தில் இஸ்லாம் அவருக்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை, அவருக்கு ஹிஜ்ரத் செய்து செல்வ வேறு இடத்துக்கு சென்று இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியும், இப்படியான நிலையிலே அவர் அதை செய்யாவிட்டால் அவரிடத்திலே வானவர்கள் கேட்பார்கள், ஏன் நீங்கள் பலவீனப்படுத்த ஹிஜ்ரத் செய்யவில்லை என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம், எங்களை எதிரிகள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த விடவில்லை என்று சொல்வார். காலு அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அப்படி என்றால் நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய பூமி விசாலமானதாக இல்லையா, ஃபத்துஹாஜி ரூஃபீஹா, அதிலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க கூடாதா, ஃபவுலா இக்கமா உவாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது, வசா அத் மசீரா, அது சென்றடையும் இடங்களில் மிகவும் மோசமான இடமாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே ஒரு இடத்திலே எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற காரணத்தை மாத்திரம் எங்களால் சொல்ல முடியாது. இல்லல் முஸ்தபாஃபீன், அல்லாஹு தாலா சொல்கிறான், ஆனாலும் உண்மையிலே பலவீனப்படுத்தப்பட்டவர்கள், மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தானி லா யஸ்தத்யூன ஹீல, ஆண்களும் தான் பெண்களும் தான், அதேபோன்று சிறுவர்கள், இவர்களில் உண்மையிலே பலவீனமானவர்கள், வயோதிகமானவர்கள் போன்றவர்கள், லா யஸ்தத்யூன ஹீலதன், அவர்கள் எந்த ஒரு உபாயத்தையும் அவர்களால் செய்ய முடியாதவர்கள், அவர்களால் எந்த ஒரு உபாயமும் அவர்களிடத்தில் இல்லை, எந்த ஒரு வசதியும் அவர்கள் வேறு இடத்துக்கு செல்வதற்கு இல்லை, அல்லது அவரை கூட்டிச் செல்வதற்கு யாரும் இல்லை, வலா யஹ்தூன சபீலா, இன்னும் அவர்களுக்கு பாதை தெரியாது, வலா யஹ்தூன சபீலா, எனவே ஒரு இடத்துக்கு போவதென்றால் அவர் பாதை தெரிந்திருக்க வேண்டும். இப்படியான ஒரு உண்மையான பலவீனமாக இருப்பவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் மீது குற்றமில்லை, ஃபவுலாயிக அஸல்லாஹு அய்யஃபு அன்ஹும், அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவன், வகான அல்லாஹு அஃபுவன் கஃபூரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் தாராளமாக மன்னிப்பை தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் பாவங்களை மறைத்து மன்னிப்பவனாகவும் அல்லாஹு தஆலா இருக்கின்றார் என்று இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இன்னொரு ஆதாரத்தையும் மூலநூல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஆ ஃபஇய்யாய ஃபஅபுதூன், என்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களே, என்னுடைய பூமி விசாலமாக இருக்கிறது, நீங்கள் என்னையே வணங்க வேண்டும், ஒரு இடத்தில் உங்களுக்கு வணங்க முடியவில்லை என்றால் இன்னொரு இடத்துக்கு சென்றாவது நீங்கள் என்னையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அடுத்ததாக ஒரு முஃபஸ்ஸிர் குர்ஆன் விரிவுரையாளரான இமாம் பகவி ரஹிமுல்லா அவர்களுடைய கூற்றையும் மூலநூல் ஆசிரியர் கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார், சபபு நுஸூலி ஹாதிஹி அல்ஆயத்தி ஃபில் முஸ்லிமீன் அல்லதீன பிமக்கத்த லம் யுஹாஜிரு நாதாஹும் அல்லாஹு பிஸ்மில் ஈமான், இந்த ஆயத்து இறக்கப்பட்ட காரணம் மக்காவிலே வாழ்ந்து கொண்டு ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்த முஸ்லீம்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை ஈமானுடைய பெயரை கொண்டு அழைத்திருக்கிறார், யா இபாதி அல்லதீன ஆமனு, என்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களே என்று அல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார். அவர்கள் மூமிங்கள், ஆனால் ஹிஜ்ரத் செய்யாமல் செய்ய முடியுமாக இருந்தும் ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த மக்காவிலே வாழ்ந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருப்பதாக பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே பிறகு அதன் பின்னர் சுன்னாவிலே உள்ள ஒரு ஆதாரத்தை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார், வத்தலீலு அலல் ஹிஜ்ரத் மினஸ் சுன்னா கவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தன்கதிஉ அல் ஹிஜ்ரத்து ஹத்தா தன்கதிஉ அத் தௌபா வலா தன்கதிஉ அத் தௌபத்து ஹத்தா தத்லு அஷ் ஷம்சு மின் மக்ரிபிஹா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் முடிவடைய மாட்டாது, ஹத்தா தன்கதிஉ அத் தௌபா, தௌபா முடிவடையும் வரையில், எப்போது தௌபாவுக்கு முடிவு வருமோ அப்போது தான் ஹிஜ்ரத்துக்கும் முடிவு வரும். வலா தன்கதிஉ அத் தௌபத்து ஹத்தா தத்லு அஷ் ஷம்சு மின் மக்ரிபிஹா, தௌபா முடிவடையாது சூரியன் அதனுடைய மேற்கு திசையில இருந்து உதிக்கின்ற வரையில். எனவே சூரியன் எப்போது மேற்கு திசையில இருந்து உதிக்குமோ மறுமை நாளுக்குரிய அடையாளமாக, அப்போது தௌபாவுடைய வாயில் மூடப்படும். அதற்கு பிறகுதான் அதோடு தான் ஹிஜ்ரத்துடைய வாயிலும் மூடப்படும். எனவே சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற வரையிலே ஹிஜ்ரத் செய்வதென்பது இருக்கிறது. விளக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம்,
விளக்க நூலாசிரியர் ஹிஜ்ரத்தை மூன்றாக பிரிக்கின்றார். ஹிஜ்ரத் என்ற சொல் மார்க்கத்திலே மூன்று அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று, குஃப்ரான நாட்டிலே இருந்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத குஃப்ரான இடத்திலே இருந்து இஸ்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமான அல்லது இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வதுதான் ஹிஜ்ரத். ஹுக்முஹா வாஜிபா, இது வந்து கட்டாயமானது. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான இடத்துக்கு செல்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவர் முஸ்லீம் அல்லாத நாட்டில் இருக்கிறார், ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்றிருந்தால் அவர் அந்த இடத்தில் இருக்கலாம். அவருக்கு ஹிஜ்ரத் செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஆனால் இஸ்லாத்தை அவருக்கு நடைமுறைப்படுத்தாமல் படுத்த முடியாது என்றிருந்தால் அவர் அந்த இடத்தில் இருந்து கட்டாயமாக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அடுத்ததாக, அல் ஹிஜ்ரத்து மின் மக்கா இலல் மதீனா, மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வது. இது நபி அவர்களுடைய காலத்திலே நடந்தது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு இந்த ஹிஜ்ரத்துக்கு முடிவு கட்டப்பட்டது. இந்த அதற்கு பிறகு ஹிஜ்ரத், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஃபத்ஹுக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஹிஜ்ரத் என்பது கிடையாதுன்னா மறுமை நாள் வரையிலே கிடையாது என்பது கிடையாது, அர்த்தம் இல்லை. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வது இனிமேல் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதிலிருந்து இன்னொன்று நாங்கள் விளங்குகிறோம், இதற்கு பிறகு மக்கா ஒருபோதும் குஃபுர் நாடாக மாறாது, முஸ்லீம் நாடாகவே தொடர்ந்து இருக்கும் என்பதையும் அதிலிருந்து இமாம்கள் விளங்குகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதனை அவருடைய ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்பது மக்காவில் இருந்து இல்லை, ஆனால் சூரியன் மேற்கிலே இருந்து உதிக்கின்ற வரையில் ஹிஜ்ரத் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் வேறு ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னும் இரண்டாவது வகை ஹிஜ்ரத், அது முடிவடைந்தது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று கொண்டிருந்த ஹிஜ்ரத் அது முடிவடைந்து விட்டது. மூன்றாவது வகை ஹிஜ்ரத் என்னவென்றால், அதாவது ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் வெறுத்தல், கைவிடுதல், ஒதுக்குதல், இந்த அர்த்தம். அதாவது மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா இவைகளை எல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வெறுத்து ஒதுக்க வேண்டும், அவைகளை நாங்கள் துறக்க வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும். அது ஒரு வகையான ஹிஜ்ரத். எப்படி ஒருவர் நாட்டை துறந்து இன்னொரு நாடுக்கு போகிறாரோ அதே போன்று அல்லாஹு தஆலா தடை செய்த விடயங்களை எங்களுக்கு இவைகளை எல்லாம் விட்டுவிடுமாறு துறக்குமாறு சொல்லி இருக்கிறானோ அவைகளை நாங்கள் துறந்து விடுவது, இது ஒரு வகையான ஹிஜ்ரத். இது ஒரு செயல்பாடாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்ற ஒரு செயலாக இருக்கலாம். உதாரணமாக ஷிர்க், இதுதான் அல்லாஹு தஆலா ஹராமாக்கியவைகளிலே மிக பாரதூரமான மிக மோசமான ஒன்று. ஒருவர் ஷிர்க்கை என்ன செய்ய வேண்டும், துறக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். அதே போன்று ஒரு செயலை செய்கின்றவராக இருக்கலாம், குஃபார்கள், முனாஃபிக்குகள், இஸ்லாத்தின் எதிரிகள், இவர்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், துறக்கிறோம், இவர்களையும் வெறுக்கிறோம். அதே போன்று ஒரு காலமாக இருக்கலாம், காலம் என்பது குஃபார்கள் கொண்டாடுகின்ற ஒரு காலம், அவர்கள் அவர்களுடைய மத கிரிகைகளை இறைவனுக்கு இணை வைக்கின்ற விடயங்களை செய்கின்ற ஒரு காலமாக இருக்கலாம், நாங்கள் இணை வைப்பை என்ன செய்கிறோம், வெறுக்கின்றோம். அல்லது ஒரு இடமாக இருக்கலாம், குஃபார்கள் கொண்டாடுகின்ற ஒரு இடமாக இணை வைக்கின்ற ஒரு இடமாக இருக்கலாம், நாங்கள் அந்த இடத்திலே சந்தோஷமாக சமூகம் அளிக்க முடியாது, அந்த இடத்தை நாங்கள் துறக்க வேண்டும். எனவே இப்படி ஹிஜ்ரத்தை மூன்று வகையாக விளக்க நூலாசிரியர் பிரித்திருக்கின்றார். அடுத்ததாக, ஏற்கனவே அந்த ஹதீஸிலே வந்ததை போன்று ஹிஜ்ரத் அதாவது தௌபா இரண்டு விடயங்களை கொண்டு துண்டிக்கப்படும். அதற்கு பிறகு தௌபா இல்லை. ஒன்று, சூரியன் மேற்கிலே இருந்து உதிப்பதற்கு பிறகு தௌபா யார் கேட்டாலும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், தௌபாவுடைய வாயில் மூடப்பட்டுவிடும். இன்னொரு சந்தர்ப்பம் என்னவென்றால், ஒருவர் வஃபாத்துடைய நேரத்திலே அவருடைய சக்ராத் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது, கடைசி தருவாயில் இருந்து கொண்டு தௌபா கேட்டால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உயிர் தொண்டை குழிக்கு வந்ததற்கு பிறகு தௌபா கேட்கப்படுகின்ற தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
ஃபிரௌன் கேட்ட தௌபாவை போல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலைசத்து தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களை செய்து கொண்டிருந்து, ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள், தௌபா செய்கிறார்கள், இவர்களுக்கு தௌபா கிடையாது. கால இன்னி துப்துல் ஆன், அவருக்கு மரணம் வருகின்ற பொழுது நான் இப்போது தௌபா செய்து விட்டேன் என்று சொல்கின்றார். இப்படியானவனுக்கு தௌபா கிடையாது. வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், இன்னும் எவர்கள் குஃபார்களாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் தௌபா கிடையாது. எனவே தௌபா யாருக்கு இருக்கிறது, அவர் மரணிக்கின்ற பொழுது குஃபாராக மரணிக்கக்கூடாது. அப்போது அப்படி இருந்தால் தான் அல்லாஹு தஆலா மறுமையிலே அவன் நாடினால் என்ன செய்வான், அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். சிறுக்கு இல்லாமல் ஒருவர் மரணித்தால், காஃபிராகாமல் ஒருவர் மரணித்தால் அல்லாஹு தஆலா நாடினால் மறுமையிலும் என்ன செய்வான், அவனுடைய பாவத்தை தண்டிக்காமலே விட்டுவிடுவான், சிறுக்கை தவிர உள்ள பாவங்களை. எனவே தௌபா எப்போது துண்டிக்கப்படும், சூரியன் மேற்கிலே இருந்து எப்போது உதிக்குமோ அப்போது தௌபாவுடைய வாயில் மூடப்பட்டுவிடும். அதேபோன்று ஒருவர் மரண தருவாய்க்கு வந்து சக்கராத்துடைய நிலைமைக்கு வருகின்ற பொழுது, அவருடைய தொண்டை குழியிலே ரூஹ் வருகின்ற பொழுது, அந்த நேரத்திலும் தௌபாவுடைய வாயில் அவருக்கு மூடப்பட்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் அடுத்த விடயங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.